பார்ப்பன் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்து கொண்டிருந்த துர்வாச முனிவரின் மீது தான் சாப்பிட்ட பழத்தின் கொட்டையை அவர் மீது அறியாமல் போட்டான். கோபமுற்ற துர்வாச முனிவர் அவரை நாரையாக மாறுமாறு சாபமிட்டார். கந்தர்வன் தன்னை மன்னிக்கும்படி வேண்டினான், அவர் மறுத்துவிட்டார். எனவே அவன் இத்தல சிவனிடம் முறையிட்டு அழுவான். இறைவன் அவனிடம் தினமும் காசிலிருந்து இத்தலத்திற்கு தீர்த்தம் கொண்டு வந்து அபிஷேகம் செய்து வழிபட்டால் சாப விமோசனம் பெறலாம் என்றார். அதன்படி நாரை தினமும் இறைவனுக்கு பூஜை செய்ய தன் அழகில் காசியிலிருந்து நீரை கொண்டு வந்து அபிஷேகம் செய்து தன் சுயரூபம் பெற்றான். நாரை வந்து பூஜித்த தலம் என்பதால் திருநாரையூர் என பெயர் பெற்றது. இவ்வாறு இறைவனுக்கு பூஜை செய்ய தீர்த்தத்தை எடுத்து வரும்போது ஒரு நாள் இறைவனின் திருவிளையாட்டால் சூறாவளி காற்றின் நாரையில் சிறகுகள் ஒடிந்து விழுந்த இடம் சிறகிழந்த நல்லூர் என பெயர் பெற்றது. இந்த ஊர் ஒரு தேவார வைப்பு தலமாகும். இக்கோவிலின் பெயர் ஞானபுரீஸ்வரர் ஆவார். அதன் வாயிலில் இருந்த தீர்த்த துளிகள் சிதறி பூமியில் விழுந்த குளம் போல் ஆனது. அக்குளமே காருண்ய குளம் என்று பெயர் பெற்ற சவுந்தரேஸ்வரர் கோயில் முன் இந்த குளம் இருக்கு. தேவார பாடல் பெற்ற தலங்களில் 33வது தலம் இந்த தலம். பொல்லா பிள்ளையாரே இங்க மிகவும் பிரசித்தி பெற்றவர். பொல்லா பிள்ளையார் கோவில் என்றால்தான் இந்த கோயிலை பத்தி எல்லாருக்கும் தெரியும். இந்த தலை விருட்சம் வந்து புன்னை மரம், தீர்த்தம் வந்து காருண்ய தீர்த்தம். இறைவன் சௌந்தரேஸ்வரர் பொல்லா பிள்ளையார், இறைவி திரிபுர சுந்தரி. பொல்லா பிள்ளையார் இந்த தலத்தில் உள்ள பொல்லா பிள்ளையார் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர். அவர் வந்து சுயம்பு மூர்த்தி. அனந்தேசர் என்ற அந்தனர் பொல்லா பிள்ளையாருக்கு பூஜைகள் செய்து வந்தார். இறைவனுக்கு படைக்கும் நைவேத்தியங்களை பக்தர்களுக்கு கொடுத்து விட்டு அவர் வீட்டுக்கு வருவது வழக்கம். வீட்டில் இருக்கும் அவரது மகன் சிறுவன் நம்பியாண்டார் நம்பி அவர்கள் கேட்கும் போது விநாயகர் சாப்பிட்டு விட்டார் என்று சொல்லிவிடுவார். ஒரு நாள் அவர் ஒரு வேலை நிமித்தம் காரணமாக தன் மகன் நம்பியாண்டார் நம்பியிடம் கோயிலுக்கு செல்லுமாறு கூறிவிட்டு சென்றார். நம்பியாண்டார் நம்பி கோயிலுக்கு சென்று பிள்ளையாருக்கு பூஜைகள் செய்துவிட்டு விநாயகருக்கு நைவேத்தியம் படைத்து சாப்பிட சொன்னார். விநாயகர் வந்து சாப்பிடாததை கண்டு மனம் வருந்தி சுவாமி மீது முட்டி நைவேத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும்படி மன்றாடினார். விநாயகர் அவனுக்கு காட்சி கொடுத்து நைவேத்தியத்தை எடுத்துக்கொண்டார். இப்படி தன் மீது நிஜ பக்தி செலுத்துவோரின் வேண்டுதல்களை ஏற்று அருள்பவராக இத்தல விநாயகர் அருள் பாலிக்கின்றார். தேவார பாடல்களை தொடுக்க ராஜராஜ சோழன் முயற்சி செய்யும் போது அவனுக்கு பாடல்கள் இருக்கும் இடம் தெரியவில்லை. அப்போது நம்பியாண்டார் நம்பி பற்றியும் அவரின் பெருமைகளை பற்றியும் அறிந்த மன்னன் இங்கு வந்து தனக்கு உதவுமாறு நம்பியிடம் கேட்டார். நம்பியாண்டார் நம்பி பொல்லா பிள்ளையாரிடம் முறையிட்டார். அப்போது ஒரு அசரி ஒளி கேட்டது. சிதம்பரம் நடராஜர் கோவிலின் தென்மேற்கு மண்டபத்தில் திருமுறை சூடுகள் இருப்பதாக கூறியது. இவ்வாறு திருமுறைகள் கிடைக்க காரணமாக இருந்ததால் பொல்லா பிள்ளையாருக்கு திருமுறை காட்டிய விநாயகர் என்ற பெயரும் ஏற்பட்டது. இந்த கோயிலின் பிள்ளையார் சன்னதியில் எதிரில் ராஜராஜ சோழருக்கும் நம்பியாண்டார் நம்பிக்கும் சிலைகள் உள்ளது. இந்த கோயில் வேலை நடைபெற்றுக் கொண்டுள்ளது. இந்த கோயில் வந்து திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணியிலிருந்து 11:30 வரை, மாலை 5 மணியிலிருந்து 7:30 மணி வரை. செல்லும் வழி சிதம்பரத்திலிருந்து குமாராட்சி வழியாக காட்டு மன்னார்குடி செல்லும் வழியில் சுமார் 17 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சாலையிலிருந்து 1 கிலோமீட்டர் நடந்தால் இந்த ஊரை அடையலாம். நிறைய பேருந்து வசதிகள் உள்ளது சிதம்பரத்திலிருந்து. சிவாய நமஹ.